அந்த காலத்தில் உரல் சும்மா கிடக்கும், குழவி சுத்தும். இப்போ குழவி சும்மா கிடக்கு, உரல் சுற்று, கிரைண்டர், மிக்சி. பச்சையாக சொல்லட்டுமா, அம்மியில் ஒரு நாள் துவையல் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அந்த ருசியை. இந்த சத்து இயற்கை சத்து சேரணும்லாம் பண்ணி வச்சான். எந்த வேலையாவது பார்க்கீங்களா, இடுப்பை பலப்படுத்துகிற வேலையை பூரா பெண்களுக்கு கொடுத்துருந்தான் அந்த காலத்தில். இடுப்பு பலப்பட்டால் தானே அவங்களுக்கு தான் இடுக்கு, இந்த குறுக்கு விரிகிறதுக்கும் ஏற்பாடு பண்ணான் குழந்தை பெறுறதுக்கு. அதில் இன்னொரு கேவலம் தெரியுமா, நல்ல நட்சத்திரம் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணுமா, விளங்குமா. ஏய், இயற்கையாக பிறந்தா தான் நட்சத்திரம் ஒர்க் அவுட் ஆகும். மிருகஸ்ரீட நட்சத்திரத்தை ரத்தினா எல்லா பேரும் ராவணனா தான் பிறப்பான், சாபம். அதான் வேற பெண்கள்கிட்ட சொல்றேன், நல்ல உழைங்க. இப்போ சொல்லாங்க பார்த்தீங்களா, கற்பிணிகளை நடக்க சொல்லாங்க பார்த்தீங்களாக்க, மாமியாராவது மாமனாராவது கூட நடந்து போகிறாங்க, இந்த பேர் போகமாட்டேங்கிறான். ஏன்னா இவனுக்கு பொறுப்பு வந்துடும் நினைக்கான், அதுக்கு பொறுப்பே இந்த நாய் தான், கூட போகிறானா இந்த புருஷனாவது. சாயங்காலம் பார்த்தா அந்த பிள்ளை கூட மாமனார் போகிறாரு, இல்லைனா மாமியார். அதையும் அப்போ நடக்கிற, எப்போவுமே நடங்கிற, தினசரி நடந்துக்கிட்டு, தினசரி இதாக வேலை செய்ய ஆரோக்கியமாக. பெண்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கும் உடற்பயிற்சி தேவை. ஏன்னா எந்த வேலையும் அக்கான் இந்த வீட்டுக்குள்ளேயே மிஷின்லாம் வாங்கி போடாதியே, அது 1.75 லட்சம். அது எங்கள் ஊரில் ஒரு வேலை கேட்டதுலேயே அவனுக்கு சுகரே போயிடுது, இனிமேல் சுகரே வராதுன்னாச்சே. 1.75 லட்சம்னா அன்னைக்கே போயிட்டு நமக்கு சுகரு, வீட்டுக்குள்ளேயே தலைவர் அலே, அது ஸ்பீடெல்லாம் கூட்டி வச்சுக்கிறாங்க. நம்ம ஊரில் ஒரு பேர் விவரமெல்லாம் வாங்கி குப்புற விழுந்து மூக்கெல்லாம் உடஞ்சி அதுக்கே 3 லட்சம் ரூபா செலவு. நான் தான் முதலே சொன்னோம்ல, விடுங்க, தெருவில் நடந்த நிலை. பீம்புக்கு புதுப்பணக்காரன், இந்த புதுப்பணக்காரனோட ஒரு அறிவியல் இப்படியே தான் வாங்கிடுவான். என்னத்துக்கு கால்ட்டு நடங்கிறேன், பொம்பளையாட்ட சொல்ல நல்லா குனிஞ்சு காலை தொடுங்க, யோகா படிங்க. யோகாலாம் எவ்வளோ நல்லது, பிரசவத்துக்கு ரொம்ப ஈஸி. ஹோமியோபதி மருந்து இருக்கலாமா, ஹோமியோபதி மருந்து கற்பப்பை கோளாறுகளுக்கு சிறந்த மருந்து, அதுதான் உலகம் புறம் கண்டு. ஏன்னா மகாத்மா காந்தி சொல்கிறாரு, சத்தியாகிரகம் எத்தனை நேர்மையானதோ அத்தனை உண்மையானது ஹோமியோபதி மருத்துவங்கிறார் காந்தி. கற்பப்பை கோளாறுகளுக்கு புறம் இங்கே ஏதாவது ஹோமியோபதி டாக்டர் இருந்தால் அவர்கிட்ட போய் மருந்து வச்சாமல் குணமாயிரும். கர்ப்பமான பெண்களுக்கு கடைசி பிரசவ காலம் இருக்கலாம் அந்த மாதம், அந்த மாதத்தில் 2 டோஸ் மாத்திரை கொடுப்பாங்க, நோ சிசேரியன், சுகப்பிரசவம். நான் கொடுத்துட்ருக்கேன் எங்கள் ஊரில், ஆனால் எவனும் மாட்டேங்க அந்த மாத்திரையை, 100 மாத்திரை 10 ரூபான்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான். என்னென்ன, 1 மாத்திரை 100 ரூபா கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேனே, எங்கான் விளங்க வாயுவேன். அலோபதி மருந்து இவன், இவன் அந்த ஆனிமன் இருக்கான்ல ஹோமியோபதியை கண்டுபிடிச்சவன், அவன் அலோபதி டாக்டர் தானே. இப்போ நான் ஒரு 6 வருஷமாக ஆரோக்கியமாக இருக்கேன்ல பூபதி, ஒன்றும் கிடையாது. அந்த ஹோமியோபதி படித்தேன், எனக்கு ஒரு துன்பம் கிடையாது. இரவுபடுத்தா தூங்க முடியாது, என்னால் மூக்கு அடைச்சிக்கிறோம், பச்சைத்தண்ணில் குளிக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஊட்டிக்கு போனாலும் பச்சைத்தண்ணில் குளிச்சுறேன் அந்த மருந்து, சொன்னால் நம்ப மாட்டேன்றான். பைல்ஸுக்கு பெஸ்ட்டு சிந்தி கேங்கிறேன், எங்கே பார்த்தாலும் மருத்துவமனையாக இருக்கும், நிறைய மிஷின் வச்சுருக்கானுல, நமக்கு எதுவும் இருக்கோ இல்லையோ அவ்வளோ மிஷின்லையும் நம்மளை சோதிச்சிருக்கோம். டாக்டர்கிட்ட கேட்டேன், ஏன்டா எல்லா மிஷின்லையும் சோதிச்சேன்னு, மிஷின் போனால் பேங்கில் லோன் வாங்கி போட்டிருக்கேன் மாமா, நான் கட்டணுமா இல்லையாங்க. அவன் லோன் வாங்கினதுக்கு நம்மகிட்ட பணம் வசூல் பண்ணுறானே, புரியுதா இல்லையா? சரி, இன்னொன்று சொல்லுங்கள், உணவு முறையை மாற்றிருக்கீங்களா? பிள்ளைகளுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடணும் சொல்லி கொடுக்காங்க, பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுங்க, பசிக்கும் போது சாப்பிட சொல்லுங்கள். கிழவி சொன்னால பசித்து பூசினால அவையார், பசித்து சாப்பிடட்டுமா, நோயே கிடையாது. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது, வள்ளுவர் சொல்கிறார்ல, மருந்தே சாப்பிட வேண்டாண்டான் வள்ளுவர். என்ன சார் சாமின்னு கேட்டேன், சாப்பிட்டது ஜீரணமானா சாப்பிட்றா, மருந்து கிடையாது. வீட்டில் ஃபுல்லாக சாப்பிட்டு வெளியே வந்தவொடனே 4 பச்சியை உள்ளே தள்ளுறானே, பிறகு சுகர் வருமா? வருங்க. பஜ்ஜி ஒரு அழகான பலகாரம், நம்மளை கூப்பிடும் பார்த்தீங்களா, நம்ம போகக்கூடாது, செக்கச்சவேன்னு பலபலன்னு இருக்கும். என்ன பூபதி, நான் போகவே மாட்டேன், இன்னும் பஜ்ஜி நீ பல பேரை கொண்டிருக்கேனா, கட்டுப்படுங்க, நாக்கை கட்டுப்படுத்தணும். சில பேர் அதே வேலையாக இருக்கான், இந்த மனுஷன் சாப்பிடவே மாட்டேக்காரு. சில பேர் இருக்க மத்தியில் எங்கே போனாலும் அவனுக்கு எங்கே எது கிடைக்கும் கதையே, அவன் டாக்டரேட் வாங்கிடுவான் போல இருக்கு. அண்ணாச்சி சேலத்தில் சிவசக்தி விநாயகன் தாக்கு போனால் டிஃபன் நல்லாயிருக்கும். ஈரோட் வருஷா ஓட்டலாக தமிழ்நாடு போகிறேன் சொல்லிட்டானே, நானும் ஊர் போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேக்கே. அண்ணாச்சி அங்கே வந்து கொத்தமல்லி சட்டி மட்டும் தொடுங்க, தேங்காய் சட்டியை தொட்டுறாங்க நல்லா இருக்காதுங்க. நான் சொன்னேன், உனக்கு ரொம்ப நன்றிண்ணே, எதுக்குன்னு இவ்வளோ ஆபத்து இருக்குன்னு சொன்னதுக்கு, உனக்கு தின்னுக்கிட்டே இருக்கான் ஐயா, திங்கலாம் இல்லையா? அதையும் கவனிங்க, குழந்தைகளுக்கு ஒபிசி வரக்கூடாது, பெண்களுக்கு கனமாக உடம்பு ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது. அதுக்காக குத்தாலத்துக்கு வரும்போது காற்றுல பறந்துடுற மாதிரியும் இருக்கக்கூடாது. நீங்கள் அதுவே ஒரு சங்கடம் இருக்குது, எங்கள் மாமா பொண்ணு ஒருத்தி போயிருக்கா குத்தாலத்துக்கு, ஆலங்குளத்துக்கு டிக்கெட் இல்லாமலே வந்துட்டான். என்னான்னு கேட்டான், பயங்கர காற்றடிச்சு இவ்வளோ கொண்டு ஆலங்குளத்தில் இறக்கி விட்டுட்டு. சரி, அப்போ உமா வீட்டுக்கு எப்படி போவேன்னு, இன்னொரு காற்றடிச்சா டவுனுக்கு போயிடுவேன்.
அதில் இன்னொன்று சொல்கிறேன் பெண்களுக்கு, உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ ஒரு ஏழு தலைமுறைக்குள்ளே யாராவது குண்டாக இருந்தால் நீங்கள் குண்டாக இருப்பீங்க, அதை குறைக்க முயற்சி பண்ணாதீங்க. குறைக்க மருந்து கொடுத்து முயற்சி பண்ணால் நோய் வந்துடும், அது அப்படியே விட்டுணும். நம்ம தாத்தாட்டேருந்து வந்தது அது சொல்லலாம், டாக்டரே சொல்லலாம், உங்கள் அப்பாவுக்கு இருந்தால் அது இருந்தால் அதே தான், ஒருத்தர் குண்டாக இருந்தால் அந்த உடல் பாகம் வந்துடும். அது மாதிரி இன்னும் சில பெண்கிட்ட பலவீனம் இருக்குது, வீட்டுக்காரருக்கு ஊற்றி கொடுக்கீங்களே பற்றிலாம் பண்ணாதீ. ஒரு நாள் நீங்களும் ஒரு மூணு நிமிஷம் விட்டு அடிச்சிருங்க, அப்புறம் கொஞ்சம் சரியாயிருக்கும். எதுக்கு ஊற்றி கொடுக்குறீங்க? சில பேர் என்கிட்ட பெருமையாக சொல்கிறாங்க, நானே அவருக்கு ஊற்றி கொடுத்துருவேன் மாமா, அவரை வெளியே போக விட மாட்டேன், அங்கே தான் அவனை கெடுக்க, குடிக்காதன்னு சொல்லேன். அவன்கிட்ட குடி என்ன நன்மை செய்யும், நன்மை செய்யுமா அது? இன்றாள் முகத்தையும் இன்னாதால் வள்ளுவன் சொல்லான, பெத்த தாய் வெறுக்கிற ஒரே பழக்கம் குடிங்கிறானே வள்ளுவன், குடிக்க விடலாமா? விடவே விட. ஆனால் இந்த பயிலுவை சொல்லிட்டான், குடித்தா தான் மாமா துன்பத்தையெல்லாம் மறக்க முடியுதுன்னா. ஆனால் குடிகாரன் கேட்டால் என்ன சொல்லான், எதை மறக்கணும்னு குடிக்கோமோ அதே தான் நினைவில் இருக்கும்னா. கேடு அது, தொட்டவே கூடாது. ஆனால் அதை ஒரு வேள்வி மாதிரி செய்கிறானுங்களே. பத்து பேர் சேர்ந்து உட்காந்து நடுவில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த பொட்டலமா கார பொட்டமாக வச்சுருக்கான், அதுக்கு அதான் சாப்பிட்ணுமா, நமக்கு என்ன எழுது தெரியும். அப்புறம் முட்டை ஆம்லெட்லாம் வச்சுக்கிறாங்க எட்டு கிளாஸ் வச்சு, அப்புறம் மும்மூணு செட்டு தொட்டு பூமாதி வைக்க விடுறான். அப்போந்தான் நான் நினச்சேன், உலகம் குடியார பயிலோட தான் சுற்றுது, உலகம் பூரா இருக்கிற குடியார பயில மும்மூணு சொட்டு விட்டால் உலகம் என்னத்துக்காகும், நீங்கள்லாம் விஞ்ஞான ரீதியாக சுற்று. அப்புறம் ஒன்று போல இடிக்கிறான் பார்த்தியா வெங்கடேஷ், எங்கள் அண்ணாச்சி ஒருத்தர் கேட்டார், ஏன் தம்பி இடிக்கிறானுங்கன்னாரு, மொத்தமாக காசு போட்டு வாங்கியிருக்கானுங்க, அளவு சரியாக இருக்கான்னு குடிக்கிறதுக்கு முன்னாலே டெஸ்ட் பண்ணுறான், ஒரு ரூபாய் மேலே ஒரு வேலுக்கு அது குடிக்கவும் முடியலையா, அதையும் பார்த்துட்டேனே குடிக்க முடியுதா, ஏன் சொன்னே உள்ள தள்ளுறான், நாத்தம் குடலை புடுங்குது, காரை தள்ளி போட்டு. ஆனால் மூணாவது ரெண்டில் பிரியாணி எங்கே இருக்குன்னு தெரியல அவனுக்கு. இவன் அவன்கிட்ட கே, பிரியாணி எங்கே, பிரியாணி எங்கே, நானும் தானே கேட்கேன். அவன் கடைசியில் விடிய காலம் அவ்வளோ பேருமே பிரியாணி மேலே தான் படுத்துருந்தான், ஒருத்தவங்க கூட தள்ளியே அசிங்கமாக இல்லை, அசிங்கம் இல்லை அது, அது பெருமையாக பண்ணுறான் உள்ளையா. இன்னொன்று சொல்லட்டுமா ஐயா, எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை, பணக்காரன் குடிச்சிட்டு போகிறான் ஐயா, ஏழை தொழிலாளியா, முந்நூறுரூவா சம்பாதிச்சுட்டு நூற்றம்பது ரூபாய் குடிச்சிட்றான், அந்த பொட்டை பிள்ளை என்னையா செய்யும், குடிச்சிட்டு போகிறவா சும்மா இருக்கான் ஐயா, அதுக்கு வருஷத்துக்கு ஒரு பிள்ளையும் வேறு கொடுத்து தொலை தான், அந்த பிள்ளை எங்கேயா போகும், நூற்றம்பது ரூபாயை கொடுத்து ஒம்பது பிள்ளைக்கு சோறு போங்க, அது எங்கே போவோம், அறிவு வேணாம், ஏழைகிட்ட சொல்ல நீ மாட்டிக்காது அதில். பணக்காரன் குடிக்கிறான்னா வெள்ளைக்காரன்லாம் சொல்லாது, அவன் குடிக்கிறத பார்த்திங்களா, கிளாஸில் கீழே இவ்வளோ போல விட்டுருப்பான், அதை முப்பது தடவை நக்கி நக்கி குடிப்பான், இவன் மொத்தமாக தினம் அடித்து ஊறுகாய் செத்தான், அல்சர் வருமா வராதா, இல்லை நம்மளை வேற தயார் பண்ணுவான் நைஸாக குடிக்கிறதுக்கு, சளி இருக்கோண்ணாச்சே சொன்னால் கேட்க மாட்டிய, அவன் மருந்து வச்சுருக்கான், என்னலே செய்யணும்னு. அண்ணாச்சே கோவப்படப்படாது, அவனுக்கு பயம் வந்துடும், இவன் சொல்லும்போதே வாசலில் நம்மால் கதவை தாப்பா போட்டுருவான் ரெண்டு பேர், என்ன அர்த்தம் அடி உள்ள போகுதுன்னு அர்த்தம், என்ன செய்யணும் சொல்லுமே, கதவை தாப்பா போடுவான் பரமசிவம், அவன் சும்மா போடுதான் அவளை சொல்லுங்க. என்னாச்சே சொல்லட்டுமா, என்னாச்சே சொல்லு, எதுக்கு இவ்வளோ பீடிய சொல்லு, என்னாச்சு நல்ல சூடாக வெண்ணி எடுத்துக்கிடுங்க, சரி ரெண்டு அவுன்ஸ் பிராந்தியை விடுங்க, கப்புன்னு அடிங்க என்னாச்சு சளி இறங்கிரும், சளியால் இறங்கும், என் புகழ் என் பெருமை, நான் படித்த திருக்குறள், நான் படித்த கம்பராமாயணம் பாரதம் அவ்வளவும் இறங்கிருமலே, இதை போய் குடிக்க சொல்லியே. அதில் இன்னொரு பேரில் சில பேரில் நல்லாயிருக்கு, அண்ணாச்சே கோடை காலத்துக்கு நான் ஒரு மருந்து சொல்லட்டுமா, பீர் அடிங்க அண்ணாச்சி, ஒன்றுக்கு ஃப்ரீயாக போகும் காணே, அதுவரை நான் நம்ம துட்டு கொடுத்து ஒன்றுக்கு போன மாதிரி சண்டளப்பைய பேயில் போவான். இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு சொல்கிறேன், நம்மளை கெடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டானோ சமூகத்தில், நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணுமா, எதிர்காலமே இந்த பிள்ளைகள் தானம்மா, இவன் தானே எதிர்காலத்தை காப்பாற்றணும், இதுலேருந்தானே விஞ்ஞானிகள் வரப்போகிறான், இதுலேருந்தானே மருத்துவர்கள் வரப்போகிறான், இதுலேருந்தானே மகான்கள் வரப்போகிறான், நல்லா கவனிங்கம்மா, உலகம் முழுவதும் இருக்கிற எத்தனை மேலை நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இருக்க பூரா ஞானம் வேணும் அமைதி வேணும்னா இந்தியாவுக்கு போனால்தான் கிடைக்கும் நம்புறாங்க, எல்லோரும் அமர நிலை எய்தும் நன் முறையை இந்தியா உலகிற்கு கழிக்கும், ஆமாம் இந்தியா பாரதி சொன்னால எல்லோரும் நம்மளை தானே நம்புகிறான், ஆனால் நம்ம இவ்வளவு சீரழிஞ்சு கிடைக்கிறோமே. ஏன்ட்ட ஒரு பையன் சொன்னான் தலைவரே, நான் ரசித்து சொன்னான், அண்ணாச்சி நல்ல பேசிய கூட்டம் நல்லா கூடுது, நம்ம ஒரு ஆசிரமம் துவங்குவோமே. நான் சொன்னேன் இலை எதுக்கலாம் இந்த மாதிரி அண்ணாச்சி கவலையெல்லாம் படாங்க, வேலூர் ஜெயிலில் எனக்கு வேண்டிய ஆள் இருக்குங்க, எண்டு வரை சொல்கிறாங்க,
எத்தனை சாமியாருமா அந்த நாட்டில், சிந்திக்க வேண்டாமா? கடவுள் கொடுக்காத குழந்தைய சாமியார் கொடுத்துருவானாமா? பி.எஸ். வீரப்பாவுக்கு சேலம் தானே, இங்கே போய் வந்தார் அவர்.